ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூன் 1ஆம் தேதி முதல் சமையல் சிலிண்டர் முதல் வங்கி சேவைகள் வர பணம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் மாறப்போகுது. அந்த மாற்றங்கள்லாம் என்னன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் தற்போது ஜூன் மாதத்திற்கான சிலிண்டர் விலை ஜூன் 1ஆம் தேதி நிர்ணயம் செய்யப்படும். கடந்த சில மாதங்களில் சிலிண்டர் விலை அதிரடியாக அதிகரித்த நிலையில் தற்போது இந்த மாதமும் விலையேற்றம் அதிகரிக்கும் என்று மக்கள் அஞ்சுகின்றனர். அனைத்து நகைகளும் கட்டாயம் ஹால்மார்க் முத்திரையுடன் விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் தங்க நகைகளுக்கு புதிய விதிமுறை அமலுக்கு வருகிறது. 14, 18 மற்றும் 22 ஆகிய 3 கிரேடுகளில் மட்டுமே தங்க நகைகள் விற்பனை செய்யப்படும். போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் வரும் ஜூன் மாதம் முதல் மின்னணு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் பரிவர்த்தனைகள் வசதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்பீட்டு பிரீமியம் உயர்த்தப்பட உள்ளது. 150cc மேலுள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு பிரீமியம் 15% உயர்கிறது. அதேபோல 1000cc முதல் 1500cc வரையில உள்ள கார்களுக்கு பிரீமியம் தொகை 6% உயர்கிறது. எஸ்பிஐ வங்கி வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதத்தை 40 புள்ளிகள் உயர்த்தியுள்ளது. இந்த புதிய வட்டி விகிதம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஆக்சிஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் உடைய மாதாந்திர குறைந்தபட்ச இருப்பு தொகை ஜூன் மாதம் முதல் உயர்த்தப்படுகிறது. அதாவது செமி அர்பன் மற்றும் கிராமப்புறங்களில் குறைந்தபட்ச இருப்பு தொகை 15,000 25,000 அதிகரித்துள்ளது. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலாகுது. ஸோ இந்த மாற்றங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.